ஹை, நான் அவங்க ஹரிகிஷன். இந்த வீடியோவில் எப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அன்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். ரிசல்ட் பற்றின ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அன்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரிசல்ட் வந்து வெளியே வந்துருச்சு. ஆனால் இந்த ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்ற போல வருது, டேட்டா நாட் ஃபவுண்டுன்ற போல வருது, ஒரு பேப்பர் வந்து எங்களுக்கு ரிசல்ட் வரல, ஒரு பேப்பர் மிஸ்ஸிங்ன்ற போல ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது ஒரு பேப்பர் மிஸ்ஸிங்ன்ற போல வந்திருக்கு. அப்புறம் WH6, WH1, WHI, WHL, ஆப்சென்ட்டு, ஸோ இது போலலாம் நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இதை பற்றின எல்லா விஷயத்துமே வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எதனால் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, இதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணணும், எல்லாத்த பற்றியும் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது வந்து, ப்ரோ எனக்கு இன்னும் வந்து டேட்டா நாட் ஃபவுண்டு, நோ ரெக்கார்ட் ஃபவுண்டே வந்துகிட்டு இருக்கு நேற்று நைட்லேருந்து அப்படின்ற போல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான ஒரு இஷ்யூ தான். நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வந்து நேற்றுலேருந்தே இருக்குது. இந்த இஷ்யூ பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு இருக்குது. அப்புறம் 2 hours 3 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ காலையில் ரிசல்ட் செக் பண்ணும்போது நேற்று யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ரிசல்ட் இருந்துச்சோ, இனி காலையில் செக் பண்ணால் அவங்களுக்குலாம் ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு சர்வர் இஷ்யூ தான் மேக்ஸிமம், மற்றபடி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி இன்றைக்கி நைட்டுக்குள்ள வரைக்கும் நீங்கள் செக் பண்ணலாம், உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுறதுனால எல்லாருமே பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தான் வரும். ஆனால் இப்போ ஸ்டாஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ஒரு ஷோ கூட இருக்கலாம். அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ காலேஜ் ஸ்டைலில் அது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் வரும்போது உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து வெளியே வந்துடும் நெக்ஸ்ட் ஃபேஸில் அப்படின்றப்பல சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை மார்க்ஸ் இனி ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், அப்படி உங்களுக்கு டேட்டா இன்றைக்கும் வரல ஃபுல்லாக அப்படின்னா உங்களோட காலேஜில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், நெக்ஸ்ட் ஃபேஸில் உங்களோட ரிசல்ட் வந்து வெளியே வந்துடும். ஸோ நிறைய அடுத்தது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா WH6ன்றப்போல ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றப்பல சொல்லியிருந்தாங்க. யார் யாருக்கெல்லாம் அப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ MCQல வந்து ஆல் கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, MCQ பேப்பர் வந்து எழுதானாங்க லாஸ்ட் டைம், அதாவது MCQ எக்ஸாம், அதில் ஆல் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுலேருந்து சும்மா மார்க்ஸ் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணுற, மார்க் மட்டும் என்ன கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும்னு ஒரு 3-4 பேப்பர் எடுத்திருக்காங்க. அந்த 3-4 பேப்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ன்றப்பில் இப்போ ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் மற்ற பேப்பர் மிச்சம் மிச்சம் பாஸ் ஆகிருப்பாங்க லாஸ்ட் மாதிரி, அதெல்லாம் எழுதாது இருந்திருக்கு. WH6ன்றப்போல வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ் ஆனது பாஸ் இருந்தப்போல வந்திருக்கணும், WH6ன்னு வந்திருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உன்னோட என்ன மார்க் வந்துச்சோ அதை தான் இப்போ கன்சிடர் பண்ண போகிறாங்க WH6ன்னு வந்ததுக்கலாம். சரியா, சாரி, பாஸ் ஆனது பாஸ் தான், அது யாருனாலையும் மாற்ற முடியாது. WH6ல நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணிக்க தேவையாது. ஸோ எதுவுமே கூலாக இருங்க, நீங்கள் பாஸ் அவ்வளோதான். சரியா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் மிஸ்ஸிங் அப்படின்றப்போ ஒரு விஷயம் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் வந்து 7 பேப்பர் எழுதினப்போ 10 பேப்பர் எழுதினானா எனக்கு வந்து 9 ரிசல்ட் தான் வந்திருக்கு, 6 ரிசல்ட் தான் வந்திருக்கு, ஒரு பேப்பர் ரிசல்ட் வரல அப்படின்றப்பெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் லேட்டாக சப்மிட் பண்ணிட்டீங்க, லேட்டாக வந்து ஹார்ட் காப்பி அப்படிங்க, அதனால எதுவுமே கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாஃப்ஸ்னா இது வந்து டேட்டா ஏன்னா மிஸ் ஆயிருக்கும். ஸோ காலேஜ் சைட்லேருந்து அனுப்பும்போது டேட்டா எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. இது திருப்பி நாங்கள் சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணி அனாலிசிட்டி நாங்கள் இதை அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கான ரிசல்ட் மேக்ஸிமம் வந்துடும். சரியா, உங்கள் காலேஜில் நீங்கள் ஒரு வாட்டி இதை பற்றி கண்டிப்பாக கேட்டுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். எது எதுக்கெல்லாம் காலேஜில் கேட்டுக்கொண்டோம்னா கண்டிப்பாக அது கேளுங்க, அப்போ தான் வந்து அதுக்கான ஒரு நல்ல பலன் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். சரியா, ஸோ கண்டிப்பாக அது புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ WH1 அப்படின்றப்போல சில பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. யார் யாருக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு WH1 ரிசல்ட் வந்திருக்கு. ப்ராக்டிக்கலில் யாரும் ஆல் ப்ராக்டிஸில் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் WH1 ரிசல்ட் ஏன் வந்திருக்குன்னு ஸ்டாஃப்ஸுக்கே எதுக்கு தெரியல. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இதுக்கான அப்டேட் கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட் ஃபேஸில் கூட, அதுக்கான அப்டேட் வந்து வந்துடும் அப்படின்றப்பளும் சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலில் சம்மந்தமே எல்லாம் WH1 வந்திருக்கு. ஸோ ஒன்றும் ஒரி பண்ண தேவையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ சொல்லுவேன், யாரும் எதுவும் ஒரி பண்ண வேண்டாம், இதுக்கான அப்டேட் சீக்கிரமாக வரும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸில் கூட எல்லாத்துக்கான அப்டேட் திருப்பி வந்துடலாம். ஸோ WH1 வந்தவங்க ஒரு பயமும் இல்லை, நீங்கள் மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணவே இல்லை. சரியா, ஸோ இது மட்டும் கிடையாது, இதில் யாருக்கும் மால் ப்ராக்டிஸ் சிவில் ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணல. WH1 வந்திருக்கு, ஆனால் ஏன்ற ஒரு அப்டேட் ஒன்றும் வரல. ஸோ ஸ்டாஃப்ஸுக்கும் அது தெரியல, ஸோ சீக்கிரம் அப்டேட் பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டைம் MCQ எக்ஸாம் எழுதும்போது WHL அப்படின்ற ரிசல்ட் வந்திருக்கும். அதாவது இந்த லாகின் இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு இப்பயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா எழுதியிருக்காங்க எல்லாத்தையும், பட் இருந்தாலும் WHL வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஃபேஸில் வந்து ரிசல்ட் வரும் அப்படின்றப்பல இவங்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக டைமில் வந்து WHL வந்தவங்களுக்கு திருப்பியும் இந்த ஃபேட்டும் WHL வந்திருக்கு, MCQ எழுதுறவங்களுக்கு இவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ரிசல்ட் அப்டேட் வரும் அப்படின்றப்பல சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஒரி பண்ண தேவை கிடையாது. ஸோ இதுதான் வந்து மேஜராக வந்திருக்கு அப்படின்ற. அப்புறம் சில பேருக்கு ஆப்சென்ட்ன்றப்பல வந்திருக்கு. ஸ்டாஃப்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 100% வந்து அவங்களுக்கும் வந்து கன்ஃபார்மாக தெரியல, நாங்கள் வந்து கரெக்டாக தான் மார்க்லாம் அப்டேட் பண்ணிருந்தோம் அப்படின்ற போல தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து ஹார்ட் காப்பியே போய் காலேஜுக்கு சேரக்கணும், ஹார்ட் காப்பியும் அனுப்பிச்சிருக்காங்கல்ல, அதே போய் காலேஜ் சேரக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் வந்து ஆப்சென்ட் போட்டிருக்கோம் ப்ரோ அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது காலேஜ் டு காலேஜ் வந்து வேரி ஆகலாம் கண்டிப்பாக. ஸோ அதுக்கான என்ன விஷயன்றது, ஏன்னா சில பேர் வேணே ஆப்சென்ட் கூட ஆகிருப்பீங்க. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு உங்களுக்கே அதுக்கான ரீசன் தெரியும்.
பட் இது அட்டன் பண்ணியும் ஆப்சென்ட் ஆனவங்க வந்து ஹார்ட் காப்பி வந்து என் காலேஜில் வந்து சேரல, இதனால தான் நான் போட்டிருக்கோம் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்த அப்டேட். சரியா? ஸோ மற்றபடி ரிசல்ட் செக் பண்ண வேண்டியவங்க ரிசல்ட்டை போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். கீழே வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சாரி அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் இல்லாமல் ரிசல்ட்டை செக் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த இந்த லிங்க்லாம் வெப்சைட் லிங்க்லாம் அதெல்லாம் போய் ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். சாரி, நல்ல ரிசல்ட்டு, எல்லாருக்குமே சூப்பரான ரிசல்ட்டு, எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் தான். சரியா? ஸோ நல்லா போய் செக் பண்ணுங்கள். இது மாதிரி கூடெல்லாம் புதுசு புதுசாக என்ன வந்தாங்க, ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். உங்கள் காலேஜில் நான் எது எதுக்கெல்லாம் காலேஜில் கேளுன்னு சொன்னால் அதெல்லாம் காலேஜில் கேளுங்க, மற்றவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபேஸில் ரிசல்ட் வரும். சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்து சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நான் போகிற ரிசல்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்து சார். இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் படிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அங்கேயும் சொன்னால் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் படி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, பை பை.